Hi Kutis, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே Gospel Spark Media Channel க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Kids Time. இந்த நாள்ல நாம பார்க்க போற அருமையான ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே வழிநடத்துபவர். நீங்க உங்களுடைய குடும்பத்தோட சாப்பிறதுக்கு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு பிரியாணி சாப்பிட போறீங்க. இந்த கடையில பிரியாணி சாப்பிடலாம் அப்படினு யோசிப்பீங்க. ஒருவேளை அந்த கடைக்கு வழி தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? Google map la and the kadayoda name potu alaga search panni poveenga namakku paralogam appindra oru eda irukku ana and edathukku poradhukku yaravadhu namakku othanga vali kaatnumla ama naane vadiyum satyamum jeevanuma irukiren appdin yesu swami sonnaru and yesu da namale paralogathukku vali nadathukira ore devana irukkar indha bhoomila vaalum bodhu namala nalvadi paduthukira devana irukkar so indha theme oda indha program ku nama poporom அதுக்கு முன்னாடி நம்ம ஓபனிங் பிரேயர் பண்ணிட்டு நம்ம போறோம். இருந்த இடத்துல எல்லாரும் முழங்கால் படிட்டு கையை கூப்பி கண்ண மூடுங்க. நாம ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வழிநடத்துபவர் என்கிற தலைப்பிலே இன்றைக்கான இந்த கிட்ஸ் புரோகிராமை பார்க்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவரே இதற்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கவும் நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது சிறு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இதை கடைசி வரையிலும் பார்த்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி சந்தோஷமடைய உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தணுன்றது ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? அதற்காக ஒரு அருமையான செய்கை பாடல் ஆக்ஷன் சாங் நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்காக ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுக்க போகிறாங்க. பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? செல்ல பிள்ளைங்க நாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க. பொய் சொல்ல மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், தீமை செய்ய மாட்டோம், நாங்க திருடிட மாட்டோம். பொய் சொல்ல மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், தீமை செய்ய மாட்டோம், நாங்க திருடிட மாட்டோம். டிவி முன்னால உட்கார மாட்டோம், தினந்தோறும் ஜெபம் செய்ய மறந்திட மாட்டோம். டிவி முன்னால உட்கார மாட்டோம், தினந்தோறும் ஜெபம் செய்ய மறந்திட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு செல்ல பிள்ளைங்க நாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நாங்க இயேசுவுக்கு செல்ல பிள்ளைங்க நாங்க ரொம்ப 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 நல்ல பிள்ளைங்க. வரமாட்டேங்குதே. ஹாய் குட்டீஸ், என்ன ஆக்ஷன் சாங்லாம் சூப்பராக கற்றுக்கிட்டு வந்தீங்க போல இருக்குது. நல்லா ஆண்டவரை பாடி துதிச்சிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னடா அண்ணன் கையில் எது வச்சுருக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, சின்ன சர்ப்ரைஸ். 1 2 3 சடா! சூப்பராக இருந்துச்சா மேஜிக்கு? இன்றைக்கி உங்களுக்கு மெமரி வாசை மேஜிக் மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். வாங்க மனப்பாட வசனம் கற்றுக்கலாமா? குட்டீஸ், நான் சொன்னது போல் மேஜிக் மெத்தட் மூலிமா இன்றைக்கி மனப்பாட வசனத்தை கற்றுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஒயிட் கலர் போர்டு இருக்குது, இங்கே ஒரு வசனம் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? ஆனால் நிஜமாக தான் பண்ண சொல்கிறேன். இங்கே ஒயிட் கலர் போர்டில் ஒரு வசனம் இருக்குது, ஒரு அழகான ரெஃபரன்ஸ் இருக்குது. தெரியலையா? அதுதான் உங்களுக்கு அண்ணன் இன்றைக்கி மேஜிக்கில் காட்ட போகிறேன். சரியா? இது மேஜிக் போர்ட், அண்ணன் மேஜிக் பண்ண போகிறேன். அண்ட் திஸ் இஸ் அ கலர்ஃபுல் மேஜிக் பவுடு. தெரியுதா உங்கள் கண்ணுக்கு? ஓகே இல்லை? இப்போது இந்த மேஜிக் பவுடர் எடுத்து நம்ம இந்த போர்டு மேலே பூசினா அந்த அழகான வசனம் வரும். பட் அதுக்கு முன்னாடி இந்த வசனம் எந்த புக்கில் இருக்குது, இல்லை அதோடய ரெஃபரன்ஸ் என்ன பார்ப்போலாமா? ஓகே, ரெடி? என் கூட சேர்ந்து 1 2 3 கவுண்ட் பண்ணுறீங்களா? ரெடி? 1 2 3 Aha! Wow! Aha! Ada da 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 da! Kudish! Enna theriyudhu? Sangeetham 32 adhigaram 8 vasanam. La? Pathingala magic powder vela seiyudhu. Okay. Enna vasanama irukum appadi yosikkringa thane? Vaanga ovvoru vaarthaiya nam magic kandupidikka porom. Okay. Marudam 1 2 3 soloma. Ready? 1 2 3. பாத்தீங்களா குட்டீஸ், நான் உனக்கு ஃபர்ஸ்ட் லைன் என்ன போட்டுருக்கு? நான் உனக்கு. இல்ல சரி, அடுத்து என்ன வார்த்தை வரும் பார்க்குறீங்க தானே? வாங்க அதுக்கு மேஜிக் பண்ணலாம். ரெடி? என் கூட சேர்ந்து 1 2 3 சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3. போதித்து. இல்லை ஓகே, அடுத்த வார்த்தை என்னன்னு பார்ப்போம். நான் உனக்கு போதித்து நீ. அவ்வளோதான் வசனம் நினைக்கிறீங்களா? இன்னும் கூட இருக்கு. ஓகே, மறுபடியும் என் கூட சேர்ந்து 1 2 3ன்றீங்களா? 1 2 3. நடக்க வேண்டிய. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய. என்ன நடக்க வேண்டிய? அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ரெடி? 1 2 3. பார்த்தீங்களா? இப்போது மேஜிக் மூலிமா உங்களுக்கு நான் வசனத்தை கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? மறுபடியும் நம்ம கற்றுக்க போகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. அப்படி சொல்லக்கூடாது. சங்கீதம் 32:8. அதே சமயம் சங்கீதத்தை பற்றி சொல்லும்போது 32:8 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன்னொரு முறை கற்றுக்கலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். 32:8. என்ன வசனம் நல்லா இருந்துச்சா? ஓகே, மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட். என்ன குட்டீஸ், இன்றைக்கி புதுவிதமாக மேஜிக் ஷோ மூலயமா மனப்பாட வசனத்தை கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு வாரமும் விதவிதமாக ரகரகமாக வெரைட்டியாக நீங்கள் ஸ்டோரி செஷன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஸ்டோரி டைம் வித்தியாசமாக நீங்கள் கேட்க போகிறீங்க. எப்படின்னு தானே நான் சொல்கிறத விட இப்படி பண்ணி காட்டுறேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், ஜிஎஸ்எம் பப்பட் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இன்றைக்கி ஸ்டோரி டைமை ட்ராமா மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். கடவுளே, என் ஜீவனை இருக்கிறது வரைக்கும் என்னைய காப்பாத்துங்கப்பா. எவ்வளோ நாள் நான் உயிரோடு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. என் கையில் அந்த பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டீங்களே. அப்பா அம்மா இல்லாத என் பேரனை எப்படியாவது கரை சேர்க்கணும். அவன் படித்து முடித்து ஒரு நல்ல வேலைக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன். சரி சரி கடைக்கு போயிட்டு வரலாம். டேவிட் 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 எங்கே போயிட்டான்னு தெரியலையே. டேவிட் தாத்தா சொல்லுங்க தாத்தா, கூப்பிட்டீங்களா? ஆமா டேவிட். தாத்தா நான் என் பெட்ரூம்ல இருக்கேன், தோ வரேன் தாத்தா. என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன் தாத்தா. சரி சரி இங்க வா, தோ வரேன் தாத்தா. டேவிட் ஆ சொல்லுங்க தாத்தா. தாத்தா கடைக்கு போயிட்டு வரேன். ஓ அப்படியா? நீ வீட்ல பத்திரமா இருந்துக்கோ. சரிங்க தாத்தா. தாத்தா தாத்தா மறக்காம வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வாங்க தாத்தா. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஓ ஹையா ஜாலி ஜாலி, பத்திரமா இருடா. சரிங்க தாத்தா. என் பேரு ரொம்ப சமத்து. ஹையா குருவி ரொட்டி குச்சி மிட்டாய். சரி சரி ரொம்ப நாளாக நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி இன்றைக்கி தான் ஒரு நல்ல சான்ஸு கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக அந்த குளத்துக்கு போய் குளிக்கலான்னு ஆசை, ஆனால் இந்த தாத்தா தான் போகவே விட மாட்டாங்க. தாத்தா கிட்ட கேட்டு பார்ப்போமா? தாத்தா தாத்தா என்னடா? தாத்தா எனக்கு ஒரு ஆசை. என்னடா ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல தாத்தா, நம்ம குளம் இருக்குல்ல, ஆமா அந்த குளத்துல எனக்கு குளிக்கணும் தாத்தா. ஐயோ நான் இது வரைக்கும் ஒரு நாளாவது உன்னை குளத்துக்கு அனுப்பி இருக்கிறேனாடா, அங்க ஆபத்து இருக்குடா. நீ வீட்டுல பாத்ரூம்ல தாத்தா தண்ணி எடுத்து வச்சிருக்க, நீ இங்க இருந்தே குளிடா. அப்படியா? சரிங்க தாத்தா. சரியா? ஓகே தாத்தா. ஓகே தாத்தா. குருவி ரொட்டி மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன். ஓகே தாத்தா. தாத்தா வேற குளிக்கவே போவேணான்னு சொல்கிறாரு. தாத்தா எப்படியும் டொக்கு டொக்குன்னு நடந்து போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 1 hour ஆகிடும். நம்ம ஒன்று செய்யலாம், போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக ஓடி வந்துடலாம். தாத்தாவுக்கு தெரியவா போகுது? போகலாம். நான் குளிக்க போகிறேனே, நான் குளிக்க போகிறேனே, நான் குளிக்க போகிறேனே. ஐயா ஜாலி. குளிக்க போகணும். டவல் எங்கே இருக்குது? சோப்பு வேணுமே. கிடச்சிடுச்சு கிடச்சிச்சு. ஓகே சீக்கிரமாக போயிட்டு வந்துடணும் தாத்தா வர்றதுக்குள்ளே. நான் குளிக்க போகிறேனே, நான் குளிக்க போகிறேனே. ஐயா ஜாலி ஜாலி, குளிக்க போகிறேனே, குளிக்க போகிறேனே. ஐயா குளத்துக்கு வந்தாச்சு. எவ்வளோ பெரிய குளம், நல்லா அழகாக இருக்கு தண்ணி. நான் டைவெல்லாம் அடித்து குளிக்க போகிறேனே, ஜாலியாக இருக்க போகிறேன் நான் இன்னைக்கு. ஐயா தண்ணி எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, ஜாலியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னைக்கு குளித்து என்ஜாய் பண்ண போகிறேனே, குளிக்க போகிறேனே. டேவிட் டேவிட் எங்கே போயிட்டான் இவன்? டேவிட் சத்தத்தையே காணும். வீடு திறந்துருக்கு, பாத்ரூமில் குளிக்கிறானோ? ஐயோ பாத்ரூமில் அவன் இல்லையே. டேவிட் ஐயோ எனக்கு பயமாக இருக்குதே, எங்கே போயிட்டா இவன்? டேவிட் டேவிட் ஒருவேளை குளத்துக்கு குளிக்க போயிட்டானா? தம்பி ஏ தம்பி ஏ என்ன தாத்தா கொஞ்சம் இங்க வாங்கமா தாத்தா தாத்தா என்ன ரொம்ப பதட்டமா இருக்கீங்க தம்பி என் பேரன் டேவிட்ட பாத்தியாமா ஆமா தாத்தா அவன் இப்போ தான் குளத்துக்கு நான் குளிக்க போறேன் அப்படினு போயிட்டு இருக்கான் தாத்தா குளத்துக்கா ஆமா தாத்தா குளத்துக்கு போகாதடான்னு அவட்ட எவ்வளவோ சொன்னனே தாத்தா நானும் சொல்லி பார்த்தேன் அவன் கேட்கல தாத்தா சீக்கிரம் போங்க தாத்தா ஐயோ ஐயோ கடவுளே என் பேரனை காப்பாத்துங்க அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாதே ஹாய் சூப்பராக இருக்கு தண்ணி நான் ஜாலியாக இப்போ குளிக்க போகிறேன் சில்லுன்னு இருக்கு சூப்பராக இருக்குது தண்ணி சே இதை இவ்வளோ நாள் நம்ம விட்டுட்டோமே சோப்பு போடலாம் அப்பா கொஞ்சம் சோப்பு போட்டு குளிக்கலாம் ஜாலியா இருக்கு அப்பா ஜாலியா இருக்கு நீங்க எப்ப வந்தீங்க தாத்தா இப்படி பண்ணிட்டியடா நீ தாத்தா சாரி தாத்தா உங்களுக்கு தெரியாம நான் வந்துட்டேன் நான் இப்போ வராம இருந்திருந்தனா இந்த பாம்பு உன்னை கடிச்சு என்ன ஆயிருக்கும்டா ஆமா தாத்தா தாத்தா சாரி தாத்தா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் தாத்தா எனக்கு உயிரே கையில இல்லடா நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க தாத்தா உன்னை விட்டா எனக்கு யாருடா இருக்கா இப்படி கீழ்படியாம நீ வந்துட்டியே தாத்தா இனி இப்படி பண்ண மாட்டேன் தாத்தா சரி சரி சொல்றபடி நான் கேட்டு நடப்பேன் தாத்தா சரி அழாதடா சரி வா ஓகே தாத்தா என்ன பிள்ளைகளா இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்டோரியை நம்ம பப்பட் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பார்த்தீங்க இந்த தாத்தா நீ வீட்டிலே இரு நான் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் எங்கேயும் போகாதேன்னு சொன்னார் ஆனால் தாத்தாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படாமல் போனதுனால பிசாசு அவங்கள தப்பான வழியில் நடத்திட்டான் அதனால் ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு ஆனாலும் தாத்தா வந்து அழகாக காப்பாற்றிட்டார் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் தவறான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காம இல்லை சில பிசாசனுடைய தவறான ஆலோசனைகள் உங்களுக்கு வரும் அதுக்கெலாம் நீங்கள் கீழ்ப்படியவே கூடாது எஸ்பெஷலி உன் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் இதை பண்ணு இதை செய்யுன்றதுக்காக அவன் சொல்கிற தப்பான விஷயங்களை நீ செய்யக்கூடாது அதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட்டவங்கன்னு நாங்கள் சொல்லலை நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஆனால் சில பேர் உன்னைய தப்பான வழியில் நடத்தணுன்றதுக்காக சில காரியங்களை செய்ய சொல்லுவாங்க நீ அதுக்கு ஒபே பண்ணவே கூடாது ஏசப்பா நம்மளை பரலோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் நம்ம ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளைகளாக அவர் சொற்படி கேட்டு இயேசுவின் பாதையில் அவர் வழி நடத்துகிறபடி நம்ம வாழ்க்கை நடத்தணும் சரியா அப்போ தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏன் ஃப்யூச்சரில் உங்களோட சொசைட்டிக்கு நீங்கள் பிளஸ்ட் கிட்ஸாக இருப்பீங்க ஓகே வித் திஸ் நோட் நாம் க்ளோசிங் ப்ரேயர் பண்ண போகிறோம் இந்த நேரத்தில் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க இயேசுவே நீர் நான் வழி நடத்தும் நீங்கள் வழி நடத்தும் போது நான் நல்ல பாதையில் நடப்பாண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம் சரிங்களா ப்ரேயர் பண்ணலாமா எல்லாம் இருந்த இடத்த முட்டிக்கால் போடுங்க கை கூப்புங்க கண்ணை மூடுங்க நம்ம ஜெபம் பண்ணலாம் பரலோக பிதாவே இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கிட்ஸ் டைம் ப்ரோக்ராமில் இயேசு கிறிஸ்து வழி நடத்துபவர் என்கிற தலைப்பில் நாங்கள் பாடல் கற்றுக்கொண்டோம் மனப்பாட வசனம் கற்றுக்கொண்டோம் அது மாத்திரமல்ல ஜிஎஸ்எம் பப்பட் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஒரு ஸ்கிட் நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் பார்த்த ஸ்கிட்டின்படி ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற வழியிலே நாங்கள் நடக்கவும் பிசாசானவன் எங்களை தவறான வழிக்கு நடத்தும்போது அதற்கு கீழ்ப்படியாமல் அதை விட்டு விலகி ஓடவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் தான் ஆண்டவரே எங்களை நல்வழிப்படுத்துகிற தெய்வம். ஒரு விசை கூட இந்த ப்ரோக்ராமை பார்க்குற சிறு பிள்ளைகள் யாரெல்லாம் என்னை நல்ல வழியில் கொண்டு போங்க இயேசுப்பா, என்னை நல்ல பிள்ளையாக மாற்றுங்கன்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ இந்த ப்ரேயர் டைமில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் நீர் அப்படியே செய்யுங்க. இந்த பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராமை பார்த்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவும், நல்ல பிள்ளைகளாக சொசைட்டியில் வளரவும், அப்பா அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆண்டவரே சர்ச்சுக்கு கீழ்ப்பிடிஞ்ச பிள்ளைகளாக வளரவும், அவங்களோட ஸ்டடீஸில் நல்லா படிக்கவும் உதவி செய்யுங்க. விசேஷமாக இந்த கொரோனா நாட்களில் இந்த சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு ஆண்டவரே போகிறாங்க வராங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த சிறு பிள்ளைகளுக்கும் இந்த கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் தொற்று நோய்கள் வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். கிருபையின் கரத்தில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இன்னிலேருந்து வார வாரம் உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் நாங்கள் சொல்ல போகிறோம். எதனால் அப்படின்னா, சிறு பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட பேசணும். எப்படி? ஜெபத்தின் மூலமாக. இந்த ஜெபமானது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பிள்ளைகளை வளர வைக்கும். ஆண்டவரோடு கூட பேச வைக்கிறதுனால அவரும் நம்ம கூட பேசுவார். இன்றைக்கி நான் சொல்ல போகிற மிக முக்கியமான ப்ரேயர் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 182 சிறு பிள்ளைகள் இந்தியாவிலேருந்து காணாமல் போகிறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 365 நாளில் கிட்டத்தட்ட 65,000 சிறு பிள்ளைகள் நம்ம இந்திய தேசத்துலேருந்து காணாமல் போகிறாங்க. ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா கூட நீ வெளியே போகிறேன்னு வச்சுக்கோ, திடீர்னு முகத்தை மூடி உன்னைய வேனில் தூக்கி போட்டுட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஏதோ ஒரு ரூமில் இருட்டில் பயந்துக்கிட்டு அடைஞ்சிக்கிட்டு கிடக்க. அப்போது உனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பயமாக இருக்கும்ல. இந்த 65,000க்கு மேற்பட்ட சிறு பிள்ளைகள் அப்படிப்பட்ட பயத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கடத்தல்காரர் மூலமா கடத்தப்படுறாங்க சிறு பிள்ளைகள். இதே மாதிரி 65,000 சிறு பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க தம்பி தங்கச்சி. 4 விதமான முக்கியமான செயல்களுக்காக இந்த கடத்தல்காரர்கள் நம்ம தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை கடத்துகிறாங்க. முதலாவது, அவங்களோட உடல் உறுப்புகளெல்லாம் எடுத்து திருடி மற்றவங்களுக்கு விற்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, இதில் பெண் பிள்ளைகளை கடத்தினாங்கன்னா அவங்கள பாலியல் தொழிலுக்கு அவங்கள பயன்படுத்துகிறாங்க. மூணாவது, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை கொத்தடிமைகளாகவும் அது மட்டும் இல்லை மற்ற வேலைகள் செய்ய வைக்கிறதுக்காகவும் அவங்க இந்த மாதிரி கடத்தல் தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தம்பி தங்கச்சி. அது மட்டும் இல்லை, இதில் சில பேரோட உடல் உறுப்புகளை ஊனமாக்கி ரோட்டில் பிச்சை எடுக்க வச்சு அந்த பிச்சை எடுத்த காசில் அவங்க வாழ்கிறாங்க. பாரு தம்பி தங்கச்சி, எவ்வளோ கொடூரமான கடத்தல்காரர்களாக அவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கடத்தல்காரர்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போகிறதுனால நிறைய பெற்றோர்கள் என் பிள்ளை இப்போ வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லி வீட்டில் பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ 1-2 சிறு பிள்ளைகள் தான் கிடைக்கிறாங்க. ஆனால் நிறைய சிறு பிள்ளைகள் எப்போ வருவாங்க, என் பிள்ளைகள் ஒருவேளை உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு தெரியாமல் பயங்கர கண்ணீரோடு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொடூரமான செயல்கள் நம்ம இந்திய தேசத்தை விட்டு விலகணும் தம்பி தங்கச்சி. அதுக்காக நீயும் நானும் ஏசப்பாவோட சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது முழங்கால நின்று இயேசுவே எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாரும் காப்பாற்றப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களோட ஜெபத்தை நிச்சயமாக இயேசு சுவாமி கேட்டு அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். என்ன குட்டீஸ், இன்றைக்கி மேஜிக் ஷோ மூலமா அருமையான ஒரு மனப்பாட வசனம் கற்றுக்கிட்டோம்ல, ரைட்? இது வரைக்கும் நம்முடைய கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம் மூலமா நிறைய மனப்பாட வசனங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஓகே, அந்த மனப்பாட வசனங்கள்லாம் நோட் பண்ணி நல்லா ஞாபகப்படுத்தி மெமரைஸ் பண்ணி அதை பார்க்காம உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவோடைய பார்வையோட அழகாக நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் எழுதணும், சரிங்களா? அதை எழுதிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கும் நீங்கள் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் ஃபோன் நம்பருக்கும் இந்த காப்பியை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா நல்லா எழுதுகிற பிள்ளைகளுக்கு நம்முடைய Gospel Spark Ministries மூலிமா எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறந்துடாதீங்க, சீக்கிரமாக எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. என்றைக்கு லாஸ்ட் டேட்னு கேட்குறீங்களா? இந்த மாதம் 28ஆம் தேதி, அதாவது ஃபெப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எழுதின அந்த மனப்பாட வசன பேப்பரை நீங்கள் அனுப்பணும், சரிங்களா? Okay, kiddies. இன்றைக்கு kids time நிறைவேறுந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம subscribe பட்டனை press பண்ணுங்க, bell icon-ஐ press பண்ணுங்க. அப்போதான் நம்ம Gospel Spark Media Channel உடைய அடுத்தடுத்த வீடியோஸ்கான notifications உங்களை வந்து சேரும். இதை subscribe பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் notification-ஐ மிஸ் பண்ணுவீங்க. Bye. இன்றைய சிறுவர்களே நாளைய தலைவர்கள் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு 1999ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். 2007ஆம் ஆண்டு வட இந்திய தரிசனம் பெற்று ஒரிசா மாநிலத்தில் மிஷனரி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. தனி நபராக ஆரம்பிக்கப்பட்ட இவ்வூழியம் இன்று 24 முழுநேர மிஷனரிகளை கொண்டு தமிழ்நாடு, ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தேவனுடைய சுவிசேஷ பணியை செய்து வருகிறது. உங்கள் முன்னோர்களின் சார்பாகவும் மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள். இம்மிஷனரி ஊழியத்தின் எதிர்கால திட்டங்கள் சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களிலும் மிஷனரி பணியை ஆரம்பிப்பது, ஆதிவாசி பெண்களுக்கு இலவச தையற் பயிற்சி கூடங்களும் மற்றும் அவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க பள்ளிகளும் ஆரம்பிக்கவும் திட்டமிட்டுள்ளோம். தொடர்ந்து இவ்வூழியத்தை ஜெபத்தால் தாங்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.